வெங்கடேஸ்வர கவேகே சரஸ்வதி, என்னுடைய சரஸ்வதி இருக்கிற வாக்கு வெங்கடேஸ்வர கவேகே. இந்த வேதாந்த ஜெயசியினுடைய சரஸ்வதியானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, பகுவிதாதிகி விருத்திவிகி ஆக்சிதான், பல விருத்திகளோட கூடியது. அதாவது ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கு பொருளை கொள்வதில் பல வகை உண்டு. வெஞ்சனாவிருத்தி என்பார்கள், அவிதாவிருத்தி என்பார்கள், லட்சணாவிருத்தி என்று சொல்வார்கள். ஆக ஒரு சொல்லுக்கு நேர் பொருளை ஒன்று சொல்லுமானால் அதற்கு அவிதாசக்தி என்று பெயர். அதன் பொருளை சொல்லாமல் அதோடு கூடிய மற்றொரு பொருளை கூறுமானால் அப்பொழுது லட்சணாசக்தி என்பார்கள். இது ரெண்டும் இல்லாமல் அந்த சொல்லிலிருந்து புதிதாக அவர்கள் தனிக்கும்படியாக யாரையாக பேசினார் அப்பொழுது வெஞ்சனாவிருத்தி என்பார்கள். அம்மாதிரி இந்த சொல்லானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, பல வகையான விருத்திகளோடு கூடியது. அந்தந்த இடத்திற்கேற்ப பல பொருள்களை அழகாக கொடுக்கும்படி துணிகளெல்லாம் புதியும்படியாக அப்படி ஒரு பேச்சு அமையும். என்னுடைய பேச்சு அந்த முறையில் உன்னை பற்றி நான் பாடுகிறேன், அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நர்த்தகீவ அப்படிங்கிற ஒரு ஆட்டக்காரி இருக்காள், அவள் ஆடுவான், நடனம் ஆடுவான். நடனம் ஆடுகின்ற காலத்தில் முகபாவத்தினால சில கருத்துக்களை தெரிவிப்பான், கை ஆற்று உடல் வசிப்பினால சில கருத்துக்களை சொல்லுவான், மொழியினால பேசி சில கருத்துக்களை சொல்லுவான். அதற்கு கைசிகி, பாரதி, சாத்வதி, ஆரபடி என்று சொல்வார்கள். ஆக ஒரு நடிகை ஆடும்போது பல்வக செய்திகளை தெரிவிப்பதற்காக பலவக விருத்திகளை ஆதரித்து எப்படி நடிக்கிறாளோ, பல விஷயங்களை ஜாடையாக முகபாவங்களாலே தெரிவிக்கிறாளோ, அதுபோல என்னுடைய சொல்லானது பல்வகை அர்த்தங்களை தெரிவிக்கும்படியாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய சொல்லை நீ கேட்கிற, நீ ஒரு ராணி, ஒரு ராணி பரதநாட்டியத்தை பார்க்க வரும்போது எப்படி வருவார், நன்றாக அலங்கரித்துக் கொண்டு வருவார். அதுபோல நீ எப்படி இருக்க, ரெங்கபதி ரத்ன பாதுகை, நிறைய ரத்தனங்களை சூட்டிக் கொண்டு நீ இப்பொழுது இந்த ரங்கத்துக்கு வந்திருக்கிறாய். மகாராணி எப்படியானால் நடிகை விதவிதமாக நடிக்கின்ற காலத்தில் அதை கண்டு எப்படி மகிழ்வாளோ, அதே மாதிரி பல பொருள்களுடைய என்னுடைய சொற்களை கேட்டு நீயும் மகிழ வேண்டும். நானும் உன்ன இந்த சொல்லினுடைய சக்திகளை கொண்டு, அவிதாசக்தி, ரத்னா சக்தி முதலிய இவைகளை கொண்டு உன்னை நேராகவும் குறிப்பிடுவேன், லட்சணையாகவும் குறிப்பிடுவேன், துவனியாகவும் குறிப்பிட்டு உன்னுடைய பெருமையெல்லாம் நான் பேசுவேன். அப்படி உன்னை மகிழ்விக்கும்படியான பல கருத்துக்களோடு என்னுடைய பாட்டு அமைந்திருக்கேன். அதனுடைய மொத்த குறிக்கோள், நீ எம்பெருமானோடு கூடி அமர்ந்திருக்கிறாய், எம்பெருமான் ரங்கநாதனுக்கு ஆனந்தத்தை ஏற்படும்படியாக பேசியேன், அதனால் அவனும் மகிழ்வான், அவன் மகிழ்வினாலே எனக்கும் பலம் உண்டு, அவனும் ரங்கத்தில் இருக்கிறான் ஸ்டேஜில். ஆகினால இதை கேட்கும் மற்றவர்களும் எப்படி ஆனால் நடிகை நாட்டியமாடினால் பார்க்கும் அனைவரும் மகிழ்வார்களோ, அதே மாதிரி என்னுடைய சீசூக்கியை கேட்டு எல்லோரும் மகிழ்வார்கள். விருத்திவிகி பகிர்விதாவியராஷ்ரிதா வெங்கடேஸ்வர கவேகே சரஸ்வதி, சுவாமி தேசிகனுடைய சரஸ்வதியானது
சொல்லுக்கும் உரிய பல வகை விருத்திகளோட கூட கூடியது. ஆகவே நர்த்தகி போல என்னுடைய சீசூட்டியை எடுத்துக்கொண்டு அதன் பொருளை உணர்ந்து நீங்கள் எல்லாம் மகிழ வேண்டும் என்று பாதிகை காட்சி பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன். அபார கருணாமிர்தவர்களும் பிரசாதாதகம் விதாதும் அபிசக்னியாம் சதசகசிரிகாம் சன்னிதாம் தசாபிசரிபாதுகே தவ குணௌகலேசஸ்திதே உதாகிருதிரியம் பவேது இது நிதாதி யுக்தாஸ்துதிஹி. அபார கருணாம் மிருதேஸ்தவர்களும் பிரசாதாதகம் விதாதும் அபிசக்னியாம் சதசகசிரிகாம் சன்னிதாம். நீரோ மகாவித்வான், என்னை பற்றி பாடு என்று தொடங்குகிறேன் என்ற சந்தோஷம். அப்போ எத்தனை ஸ்லோகங்கள் நீர் பாடப்போறீன் என்று ரங்கத்திலே அமர்ந்த பாதிரை கேட்கிறான். சுவாமி தேசியன் சாய்கிறான், ஆயிரம் ஸ்லோகங்கள் என்றான். என்ன வர்ணிக்கு ஆயிரம் ஸ்லோகம் போருமா, அதுலேயும் முடிச்சுடுகிறானே அப்படின்னு கேட்டான். அது சாதித்தான் போகாதுதான், இருந்தாலும் கூட உங்களுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க பதிவாதி அனுகிரகம் இருந்தா ஒரு ஆயிரம் என்ன பல ஆயிரங்கள் லட்சம் ஸ்லோகங்கள் கூட நான் பண்ணுவேன். அபார கருணாம் உதயே தக எல்லையற்ற கருணை கடலாக தகுகின்ற பாதுகாதி உன்னுடைய முழு அனுகிரகம் எனக்கு இருந்தால் தவகளும் பிரசாதாக உன்னுடைய திருவருளாலே நான் என்ன பண்ண முடியாது. இதாதும் அபி சக்னியா எவ்வளவு சதசகசிரிக்காம சந்திதான், நூறு சகசிரம், ஒரு சகசிரம் இல்லை நூறு சகசிரம் பாடுவேன். அது எப்படி இருக்கும், சந்திதான் வேதம் மாதிரி இருக்கும், அழகான பொருளோட கூடியிருக்கும். ஆயிரம் பேசுறேனேங்கிறதுனால ஸ்லோகங்கள் மட்டமாக இருந்துடாது. நானும் பாட தெரியும் எனக்கு, ஏன்னா உன்னுடைய அருள் இருக்கிட்டு எனக்கு என்ன கஷ்டம். அதனால விதாது மதி சக்தினியான் தான் செய்வதற்கும் முடியும் அப்படின்னு சொன்னதுல என்ன தெரியுது, செய்யறதுக்கு விஷம் இல்லையான்னு தெரியுது. ஆயிரம் பாடினா போறோம், லட்சம் பாட வேண்டியதில்லை என்று திருவள்ளுவர் சமூக தேசியனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அது காரணம் சாதிக்கிறார். தசாபி ஹரிபாதுகே தவ குணங்கலேசஸ்திதேஹ உதாகிருதிரியம் பவேது நிதாபி யுக்தாஸ்திதிஹி. நான் ஆயிரம் பாடினால் என்னவோ அவ்வளவுதான் லட்சம் பாடினாலும். ஏன் உன்னை பற்றி லட்சம் ஸ்லோகங்களால உன்னை பாடிவிட்டு கடைசியில் அந்த ஸ்லோகத்தை நான் எப்படி முடிக்கணும் தெரியுமா, இது போன்று பல்வகை குணங்களோடு கூடியவள் பாதுகாதேவி, அதையெல்லாம் நீங்களே ஊகித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பாதுகாதேவியுடைய கல்யாண குணங்களையெல்லாம் என்னாலே முழுவதும் வர்ணிப்பது என்பது முடியாது என்று லட்சம் சூழ்நிலையினாலும் முடியல. அப்படித்தான் நான் தலைக்கட்ட வேண்டியிருக்கும். அப்படி தலைக்கட்டும் பொழுது ஆயிரத்தை பாடி இதே மாதிரி பாதியுடைய கல்யாண குணங்களையெல்லாம் நீங்கள் ஊகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆகினால உதாரணத்தில் இயம்பவே என்னை பற்றி வர்ணிப்பதற்கு இது உதாரணம். எப்படி வர்ணிக்கிறேன் உன்னுடைய குணத்தை எப்படி வர்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஹரிபாதுகே தவ குணௌகலேசஸ்தி தேஹேர், உன்னுடைய கல்யாண குணங்கள் அனந்தம் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதுல லேசம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு கல்யாண குணத்திலையும் ஒரு அளவை எடுத்துக்கொண்டு நான் ஆயிரம் ஸ்லோகம் பாடப்போகிறேன். ஆகினால இதுவே ஆயிரம் ஸ்லோகம் நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பத்து கல்யாண குணங்களை வேணா பாடலாம் லட்சம் ஸ்லோகம் பண்ணாக்க, பாக்கியெல்லாம் யார் பாடுறது. அதனால லட்சம் ஸ்லோகம் பண்ணி இதே மாதிரி பாட்டியினுடைய அதாவது பாதுகாதேவியினுடைய கல்யாண குணங்களே நீங்கள் கேட்கின்ற நீங்கள் எல்லாம் வித்வான்களை ஊகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை விட ஆயிரம் ஸ்லோகத்தை பாடி நீங்கள் இதிலிருந்து ஊகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதே மேல் எனக்கு என்று தோன்றுவதால் பாட்டியே நான் இதே மாதிரி ஆயிரம் ஸ்லோகம் தான் பாட போறேன் அப்படின்னாரு சுவாமி தேசியன். அதுக்கு பாதுகாதி சொன்னா, அப்படியா நீ சொல்றது ரொம்ப சரிதான், சரி அந்த ஆயிரத்தை தான் ஆசிரியன் நான் கேட்கிறேன் அப்படின்னா. ஆக இந்த ஆயிரம் சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு.
பாதுகா தேவி அந்த தினம் ஒரு ஸ்ரீகேஸ்வரர் போட்டிக்காக என்னை அழைத்து சொல்லும் பொழுது கோஷ்டியில் இருக்கின்ற அத்தனை பேரும் என்னை வற்புறுத்தி அந்த போட்டியை ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார்கள். எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னேன். அப்போது சன்னதியில் இருந்து அர்ச்சகர் பாதுகா தேவியை ஸ்ரீசடாரியை எனக்கு சாதித்து அவசியம் சாதிக்க வேண்டும் என்று பாதுகாதேவியினுடைய நியமனம் என்றார்கள். ஆக அன்றைய தினம் 1000 பாதும்படி தானே என்று நீங்கள் என்னை படித்தீர்கள். ஆகினாலேயும் முதல்ல சொன்னது 1000 தான், அதனால 1000 பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். உதாகரியம் மிதாபியுக்தா ஸ்திதி, மிதமாக இருக்க முடியாத என்னுடைய ஸ்திதியானது பல்வேறு ஊகித்து பல கல்யாண குணங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அமையும் என்று நான் 1000 மாத்திரம் பாடுகிறேன் என்றால் பாதுகாதேவியினிடம் அனுகிருத நிதனாதான் சூர்த்தி மனசி வஜசி தத்துவம் தவதானமஸ்யாஹ நிசமயதியசாசௌ நித்ரயா தூரமுக்தஹ பரிஹரி சஹலக்ஷ்ம்யா பாதுகே ரங்கநாதஹ. பாதுகாதேவியே ஒரு பாட ஆரம்பிக்கிறேன் கேட்கணும், எப்படி கேட்கணும்? அனுகிருத நிஜநாதாம் சூர்த்தி மாபாதயந்தி மனசி வஜசிஜத்வம் சவதானமஸ்யாஹ. நான் இந்த சோகங்களை சொல்லுகின்ற காலத்தில் என்னுடைய மனசுலையும் பாதுகாதேவி இருக்கணும், என்னுடைய சொல்லுலையும் இருக்கணும். ஆக என்னுடைய சொல்லுலையும் மனதிலையும் இருந்து என்னை பாடும்படியாக செய்ய வேண்டியவர் நீ. அதனால இந்த பாதுகாசாசனத்தை செய்கிறவா யார் அப்படின்னு கேட்டால் பாதுகாதேவியான நீதான். ஆகையினால இந்த ஸ்லோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அனுகிருத நிஜநாதம் சூத்தியம் ரங்கநாதன் உன்னை போட்டுக்கொண்டு நடக்கின்ற காலத்தில் எப்படியான அழகான ஓசை எழும்புமோ, உன் உள்ளே இருக்கும்படியான ரத்தனங்கள் அவைகள்லாம் அசைவினாலே, மணிகளெல்லாம் அசைவினாலே ஜில் ஜில் என்று ஒரு அழகான நாதத்தை எழுப்புமோ, அப்பேற்பட்ட நாதத்தையே பின்பற்றி இருக்கிறது என்னுடைய சொற்குலம். ஆக நீதான் பேசுகிறாய், என்னுடைய நாதம் தான் என்னுடைய சொற்குலையும் கேட்கிறது. ஆகவே நீதான் அதை பண்ணணும். ஆக மனசுலையும் என்னுடைய வாக்கிலையும் நீயே இருந்து பண்ணணும். அப்படி நீ இருந்து அனுகிரகித்து நான் பண்ணுவதை கொஞ்சம் எல்லாரும் கேட்கணும். நீ ஒத்தி கேட்டா மாத்திரம் போறாங்க. உன் எஜமானதும் கேட்கணும், பாகவதாலும் கேட்கணும், பகவானும் கேட்கணும். அப்படி பெருமாள் பட்டத்தில் லட்சுமி தேவி, கீழே பீடத்தில் பாதபீடத்தில் நீ, அத்திரம் சித்தி இருக்கின்றான பாகவதா கோஷ்டி, இத்தனை பேரும் கேட்கணும். நிசமேதிய சாசு நிதயாதூரமுக்தா. உபன்யாசம் நடக்கிற இடத்துல சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். தெரிஞ்சா கொஞ்ச நாளைக்கு பேசினா தூக்கம் வந்துடும். அதுக்காக தான் ஏதோ சிரிக்க முடியாது ஐயாவது ஒன்றை பேசிட்டு கதை சொல்கிறவா மறுபடியும் கதையை தொடர்ந்துவா வழக்கம். அதுபோல உன்னை பற்றிய தத்துவங்கள் எல்லாம் பேசுகின்ற காலத்தில் ஒருவேளை பெருமாள் தூங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஆக பெருமாள் தூங்காமல் கேட்கணும். நித்ரையாக தூரமுட்டா சுத்தக்கையே அண்டப்படாது தூக்கம். சரிதான், அப்படி கவனமாக கேட்கணும். அப்படி கவனமாக கேட்டால் தான் முன்ன சொன்னபடி அபிதாசக்தினாலே லட்சணாசக்தினாலே வெஞ்சனாசக்தினாலே என்னென்ன பிறகு என்னுடைய சொல்லிலே துவனிக்கிறது என்பதை ரங்கநாதன் கவனிக்க முடியும். ஆகையினால அப்படி தூக்கத்தை விட்டு கேட்கணும். கேட்கிற போது பைசதி சகலட்சியா பிராட்சியோட உட்காந்து அவர் கேட்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கணும். சொன்னிதான் அது சிரிச்சா போருமா பாகவதாலும் ரசிக்கணும். ஆகையினால நீ என்ன பண்ணணும், இந்த பாதுகாப்பு கோஷ்டியில எல்லாரும் கேட்கும்படியாக, அதிலும் கேட்கின்ற காலத்தில் நான் நன்றாக சொல்லும்படியாக நீ உள்ளிருந்து என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறார் அனுகிருத நிஜநாதம் என்கிற ஸ்லோகத்தினால். துயி விஹிதா துதி ரேகா பதரக்ஷணி பவதி ரங்கநாதபதே ததுபரிகிருதா சபரியா நமதா மிக நாகினாம் சிரசி. திருவடியே பாதுகா தேவியே நான் பாட ஆரம்பிக்கிறேன் சோர் அப்படின்னு பாட ஆரம்பித்தேன். உடனே பாதுகா தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அது மனசு கஷ்டம். என்ன அப்படின்னு கேட்டா
ஒன்று பேசினேன். நான் வந்து தனியாக இங்கே இருந்தால் என்னை பற்றி நீ சோக்கிரம் பண்ணினால் அதை கேட்டு சரி நம்ம பற்றி என்ன பண்ணுறதுக்காக பேசும் நான் ஆனந்திக்கலாம். நான் இப்போ யாரோட இருக்கேன் தெரியுமோ அப்படின்னு கேட்டவனா, நான் எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து இருக்கிறவன் எப்பொழுதும். அதனால் எம்பெருமானுடைய திருவடியோடு நான் சேர்ந்திருக்கேன், நானும் திருவடியும் இணைபெறியாத அப்படி ஸ்நேகம் தெரிஞ்சா அப்படி இருக்குச்ச. என்னோடு நெருங்கி இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருவடியை விட்டுவிட்டு என்னோட மாத்திரம் நீ சோத்திரம் பண்ணாக்க அது முறையாக எனக்கு தோணவில்லையே அப்படின்னா சுவாமி தேசியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேசியன் சாதித்தார். ஒன்னை சோத்திரம் பண்ணா அது முழுக்கல எங்க போய் சேரப்போறது, எல்லாம் உன்னோட சம்பந்தம் உள்ள எம்பெருமான ரங்கநாதனுடைய திருவடிக்குத்தான் போய் சேர்றது. அதனால பாதுகா சாஸ்திரமே என்ன பதகமல சாஸ்திரம்னு பாருன்னு சொன்னாரோ இல்லையாவோ, அது பதகமல சாஸ்திரமாக மாறிவிடும், எம்பெருமானுடைய திருவடியே பாடுவதாக அதுவும் ஆகிடும் அப்படின்னா. அது எப்படி கொஞ்சம் சம்பந்தம் வந்தா தெரியுமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு ததுபரி கிருதா சபரியா நமதாமி வன் சிரசி. எம்பெருமான் திருவடியில அர்ச்சனை பண்ணா தேவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ரங்கநாதன் திருவடியில விழுந்து சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கும் பொழுது அந்த அர்ச்சனை பண்ற துளசி புஷ்பங்கள் எல்லாமே அந்த தேவர்களுடைய சிரசிலேயும் போய்விடாது. அதுபோல ஒரு சமயம் அர்ஜுன் என்ன பண்ணா, கண்ணனை பார்த்து நான் தினந்தோறும் சிவ பூஜை பண்ற வழக்கம், அதனால நான் போயிட்டு வரேன் எனக்கு விடை கொடுக்கணும் என்று கேட்டான். அப்படியா வேண்டாம், சிவ பூஜை தான் நான் இங்கே பண்ணு அப்படின்னு தன்னுடைய காலை முழங்காது படிச்சு எடுத்துக்கிட்டு இதால் லிங்கம் பண்ணு சிவ பூஜை அப்படின்னா. கண்ணனுடைய உத்தரவாதத்தினாலே மறுக்க முடியாமல் கண்ணனுடைய திருவடியிலேயே பூஜையை சிவ பூஜையை பண்ணான். தீர்த்தன் உலகளம் தசேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெழுந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை சேர்த்தும் ஒருவரால் பேசி கிடந்ததே. எம்பெருமானுடைய பெருமையை பேசியெல்லாம் தீர்க்க முடியுமா? பார்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி. எம்பெருமானுடைய திருவடியில அழகான புத்தகங்கள் இருந்து அர்ச்சனை பண்ணான். சரி அர்ச்சனை பண்ணிட்டு கடைசியில தன் இடத்துக்கு அரண்மனைக்கு போன பிற்பாடு அங்க போய் தன்னுடைய பூஜா கிரகத்தை பிரித்து பார்த்தான். திறந்து பார்த்தா சிவன் தலைமையில தான் என்னென்ன புஷத்தை அர்ச்சனை பண்ணாமோ அந்த புஷங்கள் தான் அப்படியே சிவன் தலைமையில இருக்கிறத பார்த்தான். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆக எம்பெருமானுடைய பரமபக்தன் சிவன், அதனால எம்பெருமானுக்கு பண்ணாலும் சிவனுக்கும் போய் சேர்றது பக்தனுக்கும் போய் சேர்றது என்று. அதுபோல எம்பெருமானுக்கு பண்ணது பக்தனுக்கு எப்படி போறதோ அதே மாதிரி பக்தனுக்கு பண்ண உபச்சாரங்கள்லாம் பெருமாளுக்கும் போய் சேரும், எஜமானனுக்கும் போய் சேரும், எனக்கு எஜமானம் திருவடி அந்த திருவடிக்கும் போய் சேரும் அப்படின்னா. அதனால நான் உண்மை பாடுவதோட கூட பாகவதரான ஆச்சாரியர்களையும் பாடுகின்றேன் தெரிஞ்சா. பாவு என்று சொல்லக்கூடிய பாதுகையானது அவர் ஒரு ஆச்சாரியன். ஆச்சாரியனை பாடினா அது எம்பெருமானுக்கும் போய் சேரும், எம்பெருமானுக்கு அது உகப்பு தெரிஞ்சா. பாதுகையாகிற ஆச்சாரியனை நான் சோத்திரம் பண்ணினேன் யாகில் பாகவதால சோத்திரம் பண்ணா எம்பெருமானுக்கு அதை விட பெரிய உகப்பு வேறும் இல்லை. அதனாலதான் ஆச்சாரியர்களுக்குள்ள மிக சிரேஷ்டரா அல்லவர் ஆறு அப்படின்னு கேட்டவனா நம்மா தான் பிரபந்த ஜன சந்தான கூடஸ்தர்னு சொல்றோம், ஆச்சாரியர்கள பிரதானமானவன் தெரிஞ்ச. ஆக நீ ஆச்சாரியம் எப்படின்னு கேட்டா நீ யார், நீயே நம்மாழ்வார் தான் தெரிஞ்சா. நம்மாழ்வாருக்கு சடகோபன் திருமானம், பாதுகைக்கு சடகோபம் என்று திருமானம். ஆயால் நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்றுதான். ஆச்சாரியனால ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பண்ணா அந்த ஸ்தோத்திரமானது எம்பெருமான ஸ்தோத்திரத்துல படத்தினால என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் கிடைக்கும். அதோடையும் திருவுடைய ஸ்தோத்திரம் பண்ணேனே யாகில் நீ சொல்றபடி
ஆயிரம் ஸ்லோகம் தான் இருக்கும், புரிஞ்சுதா? ஆனால் நாம் பாதுகாப்பு ஸ்தோத்திரம் பண்றதுனால அது ரெண்டு மடங்கா இருக்கும். அதாவது உன்னையும் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆறுது, அதே சமயத்துல திருவடியும் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆறுது. என்னுடைய ஆயிரமே 2000 சமமாக ஆகும். ஆகையினால நான் 1000 ஸ்லோகத்தை உண்மையிலேயே நான் பாடுகிறேன். அதனாலேயே எம்பெருமானுடைய திருவடியும் உகக்கும். அதனால ஆச்சாரியனும் உகப்பார்கள், எம்பெருமானும் அதனாலும் உகப்பார். ஆகையினால உன்னை பற்றியே நான் இந்த 1000 பாடுகிறேன் என்று சொல்லி பாதுவாசனம் பண்ண போறேங்கிற பிரஸ்தாவனா பத்ததியை இந்த 20 ஸ்லோகத்தோட முடிக்கிறார் சுவாமி தேசன். இதுல சந்தஸ்யனந்த விரத்தீச என்று சொல்லி 4 ஸ்லோகங்களால பாகவதர், பரதன், சடகோபமுனிவர், வால்மீகி 4 பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்பதை 4 ஸ்லோகங்களால வர்ணித்தார். நான் எடுத்துக்கொண்ட விஷயம் மிக உயர்ந்தது, நானும் மிக மட்டமானவன், எப்படி பாடுவது என்று தன்னை நைச்சார் சந்தானம் பண்ணி கொண்டார் 5 ஸ்லோகங்களால. அதற்கு பிறகு எனக்கு இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுந்த யோகியதை வேண்டுமே, அதை நீதான் அருள வேண்டும் என்று 3 ஸ்லோகங்களாலே பிரார்த்தித்தார். என்ன இந்த சகஸ்திரத்தை பாதுகாதேவியே நீ திருக்க விசாரிச்சு கேட்க வேணும் என்று 4 ஸ்லோகங்களால வேண்டினார். இப்படியாக 20 ஸ்லோகங்களால பிரஸ்தாவனா பத்திரியை முடித்தார் தனது தேசியம். அடுத்தது சமாச்சியா பத்திரி. சமாச்சியம்னா பெயர். கோயில்களில் நமக்கு திருவடியை சாதிக்கிறார், பாதுகையை சாதிக்கிறார் தலை மேலே. ஆனால் நாம் அதை பாதுகை சாதிக்கும் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. பின்ன சதாரியை சாதிக்கும் அப்படின்னு தான் கேட்கணும் இல்லையா? ஆகினால இந்த சதாரிங்கிற திருநாம் இருக்க இது நம்மாழ்வாருக்கும் பொருந்தும், புரிஞ்சுதான், பாதுகைக்கும் பொருந்தும். ஆகினால நம்மாழ்வாரும் சகாரி, பாதுகையும் சகாரி. ஆக நம்மாழ்வாரையும் பாதுகையும் பொருத்தி இந்த சமாக்கியா பத்ததி என்கிற 2வது பத்ததியை தொடங்குகிறார் சுவாமி தேசியம். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமரிஷிம் தான் சபாதுதான் யதார்த்தா சடஜித் சஞ்ஞான் மச்சித்த விஜயாத்யோ. வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமரிஷிம் தான் சபாதுதான் விஷ்ணு பதாசக்தம். விஷ்ணு பதம் விஷ்ணு எம்பெருமான் ரங்கநாதன், அதனுடைய பதம் திருவுடிய, அதிலே சக்தம் ஈடுபட்டது, சதனம் ஈடுபட்டதா ஆசக்தம். எம்பெருமானுடைய திருடியை விட்டு ஒரு நிமிஷமும் பிரியாதது பாதுகை. அதையும் தம் ரிஷின் பாதுதான் எம்பெருமானுடைய திருடியிலே ஈடுபாடுள்ள பாதுகையும், அதே சமயத்தில் எம்பெருமானுடைய திருடியிலே ஈடுபட்ட ரிஷி நம்மாழ்வார் முனிவர் அவரையும் நான் பாடுறேன். இதான் 2 பேர் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டவாக்க, 2 பேருக்கு சடகோபம்னு பேர், சடஜிது சடகோபம் சடாரி என்று பெயர். என்னத்தினால இது யதார்த்தான், 2 பேருக்கு சடாரிங்கிற சப்தமானது மிக பொருத்தமானது. எப்படி பொருத்தமானது அப்படின்னு கேட்டவனாக்க, சடனை வென்றவர் சடாரி என்று சொல்லுவான். நம்மாழ்வார் அவதரித்த பொழுது சதவாயு அவரை பற்ற வரும்பொழுது தும் என்று சுங்காரம் பண்ணி அந்த சடனை துரத்தி அடித்தார். அதனால அவர் சகஜது நம்மாழ்வார். புரிஞ்சுதா? இது இருக்க இந்த பாதுகை இது என்ன பண்றது, யாராவது வந்து சேவிக்கிறாரோ அவளுடைய சாட்சியத்தை, அவளுக்கு இருக்கக்கூடிய அனிஷ்டத்தை, அவளுக்கு இருக்கக்கூடிய துர்க்குணங்களை, இவைகளெல்லாம் போக்குறது இந்த சடாரி. அதனால இதுக்கு சடாரின்னு பேர் வந்தது. ஆக சடஜித்யா மச்சித்த விஜயா, ஜயோஹோ மச்சித்த விஜயா. நீங்க 2 பேரும் ஆழ்வாரும் பாதுகையும் என்னுடைய மனதை வென்றவர்கள். நான் பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் என்கிட்ட இருக்கும்படியான உள்ள கெட்ட குணங்கள் விரோதிகள் இருக்கோ இல்லையோ, அது எல்லாம் என்ன பண்ணுறது, சரியாக பாடப்படாத முடியாமல் என்னை தடுத்துட்டு இருந்தது.
இப்போ உங்கள் இருவருடைய அனுகிரகத்தினால அவையெல்லாம் தொலைந்து அழகான பாதுகாசத்தை முடிக்க முடியாத ஒரு பாக்கியம் எனக்கு இப்பொழுது கட்டது. ஆகினால இந்த விஷ்ணுபதாசக்தம் தமிழிசின் தாஞ்ச பாபுதான் என்னுடைய அறியாமையெல்லாம் போக்கி சகோதரத்தை அழகாக பாடும்படியாக செய்த நம்மாழ்வாரையும் சடகோபன் என்கிற நம்மாழ்வாரையும் சடகோபம் என்கிற பாதுகா தேவியும் வந்து சேவிக்கிறேன் என்று இந்த பதிவில் முதல்ல இருந்தது. திரவிடோபனிஷன் நிவேசூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோஜயிஷ்யன் துருவம் ஆவிசதிருஷ்ண பாதுகாத்மா சடகோபா ஸ்வயமேவ மானனீயா சடகோபா ஸ்வயமேவ மானனீயா என்றா சடகோபன் நம்மாழ்வா அவர் மானனீய அமேகமே கௌரவிக்கத்தக்கவர் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா திரவிடோபனிஷன் நிவேசூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோஜயிஷ்யன் எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டணும் சரிங்களா. அதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார், வேதத்தை தமிழாக பாடினார். 1000 பாடல்களாக திருவாய்மொழியை வேதத்தை பாடினார் சரிங்களா. எம்பெருமானுடைய கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் யாரு வேதத்தை அத்தியனம் பண்ணிருந்தார்களோ அவர்களுக்கு தான் எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும். ஆனால் எல்லாராலும் வேதாத்தியனம் பண்ண முடிகிறதா? சாஸ்திரப்படியே திரு திரைவர்ணிகால் ராமன் சக்கர வயசால் தான் அத்தியனம் பண்ணலாம், ஸ்ரீசூத்திர அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு சாஸ்திரப்படி. அதை தவிர்த்து பாக்கி பேர்லாம் எல்லாரும் அத்தியனம் பண்ணுறாளா? அதுவும் இல்லை. ஆகினால ஏதோ சிலர் தான் அத்தியனம் பண்ணுறான். அப்போ அத்தியனம் பண்ணாதவர்களுக்கெல்லாம் பகவத் கடாட்சம் எப்படி கிடைக்கும்? அதனால் அவர்களுக்கும் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார், 1000 பாடினார். திருவாய்மொழி 1000 பாடினார். திரமிடோபனிஷத் நிவேசூன்யானதி அந்த 1000 பாடுறவா எல்லாரும் 1000 கத்துருக்காளா? திருவாய்மொழி 1000 அத்தியனம் பண்ணவா எத்தனை பேர்? அதுவும் இல்லை. ஆக அந்த 1000 கற்காத விளைவிக்கிறவர்களுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்ட வேண்டும் சரிதா. அதுக்காக என்ன பண்ணார் நம்மாழ்வார் அப்படின்னு கேட்டோம்னாக்க யோஜனை பண்ணார். சரி, இப்படி இருந்தால் எல்லாரையும் உஜீவிக்க முடியாது, செய்ய முடியாது என்பதற்காக அவர் பாதுகேங்கிற அவதாரத்தை எடுத்தார் நம்மாழ்வார். துருவம் ஆவிசதிஷ்ட பாதுகாத்மா சடகோமகா ஸ்வயமேவ மானனீயா பாதுகாத்மா சடகோபகா பாதுகாத்மா ஆவிசதி பாதுகையாக அவதரித்தார். பாதுகையாக அவரித்தாக்க அப்போ வேதாத்தியனம் பண்ணாததா, திருவாய்மொழி 1000 அத்தியானம் பண்ணாததா, இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பௌத அனுகிரகம் கிட்ட முடியா பண்ணி மோட்ட முடியா பண்ண முடியுமோன்னா பண்ண முடியும். எப்படின்னு கேட்டோம்னா ஒன்னும் இல்லாட்டாலும் போஜ வரைச்ச கோவிலுக்குள்ள நுழைவான், நுழைஞ்சா எல்லாருக்கும் சடாரிய சாதிப்பான். அப்ப சடாரியனுடைய சம்பந்தம் எல்லாருக்கும் படிக்காதவனுக்கும் கிடைக்கிறதோ இல்லையா இல்லையா. ஆகினால எல்லாருக்கும் சடாரி சம்பந்தம் கிடைக்கிறதுனால அவெல்லாம் கூட பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாக ஆவா. ஆகினால சூட்ச வேதார்த்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவள் தான் உஜீவிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கின்ற காலத்தில் பெருமாள் நம்மாழ்வார் அதை தெரியாதவர்களையெல்லாம் அனுபவிப்பதற்காக திருவாமி ஆயத்தை இயற்றி வேதாஜனம் பண்ணவாள் கூட எம்பெருமானுடைய கிருபையை பெரும்படியாக பண்ணினார். அப்படியும் கூட எம்பெருமானுடைய கிருபையை பெறுவதற்கு வழி இல்லாமல் திருவாமி ஆயிரத்தை கூட திரும்பி பார்க்காதவாள் பல பேர் இருப்பாளே அப்படின்னு கேட்டால் அவளையும் உஜீவிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வாரே பாதுகையாக அவதரித்தார். ஆக பாதுகையும் நம்மாழ்வாரும் ரெண்டு பேரும் ஒன்றும் சரிஞ்சா. ஆக இப்படி வேதம் தமிழ் செய்த மாறனான் அப்படின்னாலே அவர் ஸ்வயமே சடகோப ஸ்வயமே வமானனீயா அதனால மிக மிக கௌரவிக்கத்தக்கவர் நம்ம நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆக சடாரியும் பாதுகையும் ரெண்டு பேரும் ஒத்தரதான் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதித்தபடி நியதம் மணி பாதுகே ததான சமுனிஸ்தே சடகோப இத்யபிஜான் ததுபாசித பாதஜாத வம்ச
பிரதிபத்தியை பரமாததான ரூபம் அப்படின்னா பாதுகையினாலேயே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அப்படி இருக்கிற காலத்துல பாதுகையா நம்மாழ்வார் வேற எதுக்காக அவதரித்தார்? பாதுகையா அவதரிச்சா பாதுகையாவே இருக்கட்டுமே, நம்மாழ்வான் தனியா இருந்தா திருவாமியாயிரத்தை பண்ணார், அப்போ தனியா நம்மாழ்வார் அவதரிப்பானே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்காக சொன்னார், நியதம் மணி பாதுகே சமுனிஸ்தே சடகோபித்யாம் சமுனி, அது நம்மாழ்வார் சடகோபகா இத்யபிக்யாம் ததானா, சடகோபன் பெயரை சூட்டிக்கின்றார் சரிஞ்சா, சடகோபன் பெயரை சூட்டிக்கிண்டு எல்லாரையும் அனுகிரகிக்கிறார் சடகோபனாக இருந்து அப்படின்னார். அதற்கு பிறகு சடகோபன் நம்மாழ்வாராக இருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரையும் உஜீவிக்க முடியாத பண்ணலாம் தெரிஞ்சுதான். அப்படி பண்ண வேண்டியிருக்க பாதுகையினாலேயே அந்த காரியத்தை பண்ணலாமேன்னு முன்னாடி கேட்டோம், அது போராது என்பதற்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு தகுதி இல்லாததா இருக்காளே, அவளுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மீண்டும் அவதரிக்க வேண்டியதாக போச்சு. எப்படி அவதரிச்சார்? சொதுபாசித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரம் ஆததான ரூபம் தொதுபாசித பாதுகையே ஒன்னே அடைந்தது, உன்னோட சேர்ந்தது. அது பாத எம்பெருமானுடைய திருவடி உன்னோடு இணைபிரியாது சேர்ந்திருக்க கூடியது. அந்த திருவடியிலேருந்து உண்டான ஜாத உண்டான வம்சம் பத்யாகம் சோத்ரோ அஜாயதா என்று எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஆறு உண்டானா சூத்ரா உண்டான ஜாத வம்ச பிரதிபத்தியை அப்பேற்பட்ட நாலாவது வர்ணம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி இல்லை, இந்த பின் மூன்று வர்ணத்திற்கும் பரிச்சரியை பண்ண வேண்டியதுதான் அவருக்கு காரியம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோமே, அப்பேற்பட்டவர் உஜீவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் வழிகாட்டணும் என்பதற்காக என்ன பண்ணார், அந்த வம்சம்தான் உயர்ந்தது என்று காட்டுவோம். ஏன் கேட்டா பாதுகையினுடைய வம்சம், பாதுகையினுடைய சம்பந்தப்பட்டது எம்பெருமானுடைய திருவடி, திருவடியிலேந்து தோன்றியது அந்த வம்சம். ஆக எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா பாதுகா சம்பந்தத்தினால தோன்றிய அந்த சதுர்த்த வம்சம் இருக்கே அதுதான் உயர்ந்த வம்சம். பாக்கி பேருக்கெல்லாம் ஒருத்தர் முகத்திலிருந்து உண்டானா அதுலேருந்து உண்டானான்னு அப்படி இப்படிமா சொல்றது, பாதுகா சம்பந்தம் இல்லை. அதனால அவர்களை விட மற்றவர்கள் எல்லாம் மொத்தமானவர்கள் தான் புரிஞ்சுதா. ஆக பாதுகையினுடைய அந்த வம்சம்தான் உயர்ந்தது என்பதை ருஜிப்படுத்தி காட்டுவதற்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவனாக என்ன, தான் ஆழ்வார் அந்த வம்சத்தில் அவதரித்து திருவாய்மையை ஈட்டி வாசிகமான கைங்கரிப்பை பண்ணி எல்லாரும் உஜீவிக்க முடியாத ஆழ்வார் பண்ணார். அதனால பாதுகையே எல்லாரையும் உஜீவிக்க முடியாது பண்ண முடியாது என்பதற்காக நம்மாழ்வாரும் அவதரித்து தான் எல்லோரையும் உஜீவிக்க முடியாது பண்ண வேண்டும் என்கிற நிலை இருப்பதனாலே அவர் சதுர்த்த வம்சத்திலே அவதரித்து எல்லோரையும் உஜீவிக்க முடியாத செய்தார். நியதம் மணிபாதுகே ததான சமுனிஸ்தே சடகோபயிச்சபிக்யாம் தொதுபாசித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரம் ஆததான ரூபம் என்று திருவிலேந்து உண்ட வம்சம் உயர்ந்தது, எனவே அந்த வம்சத்திலே அவதரித்து நம்மாழ்வார் அனைவரையும் உஜீவிக்க முடியாத செய்தார். ஆக பாதுகை மாத்திரம் போராது என்பதற்காக அதே பெயரை கொண்டு நம்மாழ்வாரும் அவதரித்தார்னு சாய். முனிநாம் அணிபாதுகேத்வயாச்சிதாபியாம் சடகோபசம்யைவன் திஜயம் சகலோபஜீவியமாசீது பிரசவேன சுதிஹி அந்யதஸ்ததர்ச்சனாம் அப்படின்னா, நம்மாழ்வார் பாதுகை முனினா மணிபாதுகே துவயாச்ச முனி நம்மாழ்வார் மணிபாதுகே துவயாச்ச ஒன்னாலேயும் பிரஜிதாத்யாம் சடகோபசம்யைவ என்னார். உன்னுடைய பெயர் உங்கள் ரெண்டு பேருக்க அதாவது பாதுகா அதே சமயத்தில்
பகவான் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டதான் கேட்டார். எல்லா வருணாத்தாருக்கும் உபஜீவியமா இருக்கான், எல்லாரும் சிதமாக நமக்கு நன்மை செய்வதாக அவர் எல்லாராலையும் கிரகிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கார். சுதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, சுதிய சூத்ரானா அத்தியனம் பண்ண முடியாது தெரிஞ்சுதான். அதே சமயத்தில் அவர்களும் மேலுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கிருப்பையினால அந்த சுதியானது நம்மாழ்வாரிடத்துல திரவிட பாஷையாக தமிழிலே அவதரித்தது. அதே மாதிரி அந்நதா அப்படின்னார் ரங்கநாதர். இந்த இது எப்படியானால் உலகில் உள்ள எல்லோரையும் அனுகிரகிப்பதற்காக சடவோபமுனைவராலே வேதமானது தமிழ் மொழியாக அவதரித்து எல்லோரையும் அனுகிரகிக்கிறதோ, அதுபோல இந்த சடவோபன் என்ற பாதுகா தேவி இருக்காளே அவள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமான அழைச்சிட்டு போய் வீசியல் உற்சவம், பஞ்சபர்வ உற்சவம், அப்புறம் வார்ஷிகமான உற்சவம், மாச உற்சவம், வருஷோத்சவங்கள்லாம் நடத்த சொல்லி வெளியில எழுந்துருடி எல்லாரும் சேவிக்கும் பொழுது சடாரி சாதிக்க சடாரியில சம்பந்தப்பட்டு அவர்கள் எல்லாம் உயிர்முடியாக செய்யணும். ஆக சடவோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரும் உலகில் உள்ள அனைவரும் உஜீவிக்க முடியாத பண்ணினார். அதே மாதிரி இந்த பாதுகா தேவியும் எம்பெருமானை எழுக எழுந்துகளை பண்ணி கொண்டு போய் எல்லோரும் அனுபவிக்க முடியாத பண்ணார். எல்லோரும் அனுபவிக்கும் வேதத்தை அனுபவிக்க முடியாத பண்ணது போல எல்லோரும் எம்பெருமானை அனுபவிக்க முடியாத பண்ணார். அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வேதத்தை அனுபவிக்க முடியாத பண்ணார், இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு வேத வேத்தியனான எம்பெருமானை எல்லோரும் உற்சவத்தில் அனுபவிக்க முடியாத பண்ணிட்டு. ஆக ரெண்டு பேரும் சடவோபர்கள் என்று ரெண்டு பேருக்கும் சமாக்கியார், பெயர் பொருத்தத்தை சாதித்தார். முனினா மணிபாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் சடகோப சஞ்சையைவ, சடகோபம் என்கிற பயனாலே புகழ் பெற்ற உன்னாலும் பாது அப்புறம் முனிவரான சடகோபராலும் திதையும் சகலோப தெய்வம் ஆசி, வேதமும் வேதத்தின் பொருளான ரங்கநாதனும் எல்லாராலும் ஆசிரியக்கும்படியாக ஆனார்கள். பிரதமேன ஸ்துதிஹி, முதலில் சொல்லப்பட்ட நம்மாழ்வாரால சுதி வேதமானது தமிழ்படுத்தப்பட்டு திருவாய்மொழியாக அவதரித்து எல்லோரையும் உஜீவிக்க செய்கிறது. அந்நதா ததர்த்தகம், மற்றொன்றான பாதுகையினாலே வேதார்த்தமான ரங்கநாதன் உற்சவ காலங்களை வெளியிலே அவரை அழைத்து கொண்டு வந்து எல்லோரும் உஜீவிக்கும்படியாக பண்ணுகிறது பாதுகை என்று இந்த ஸ்லோகத்தினால ரெண்டு பேரும் சேர்ந்த சடவோபர்கள் எல்லாரையும் ஜீவிக்கும்படியா பண்றாங்கிறத காட்டினார். ஆகரண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்த காதா சகஸ்ரம் சடகோபசூரேகே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகேத்வாம் சதேக நாமான அனுஸ்மரந்தி. ஆத்மவந்த ஆகரண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்த ஆத்மவந்த ஆத்ம ஞானம் நிரம்ப புறப்படுற, ஜீவாத்மானா யாரு பரமாத்மானா யாரு என்று பிரம்மஞானம் உடையவர்கள் இருந்தாலே அப்பேற்பட்டவர்கள் ஆத்மவந்தர்கள். அவர்களெல்லாம் ஆகர்ண்ய கர்ணாமிருதம், காதுக்கு மிகவும் கேட்கக்கூடியதாக இருக்க முடியான அமிர்தம் போன்று இருக்க முடியதான இந்த காதா சாஸ்திரம் இருக்க சடகோப சூரேக நம்மாழ்வாருடைய ஆயிரம் திருவாய்மொழி பாட்டுகளை கேட்டு அனுபவிக்கிறார்கள். அந்த திருவாயுமை பாட்டு எத்தையது அப்படின்னு கேட்டாக்க, மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகேத்வாம், மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகேத்வாம், பாதுகே நீ நடந்த எப்படி என்னால் அழகான ஓசை கேட்குமோ அந்த ஓசை போலயே இருக்கு திருவாய்மொழி. ஆக பாதுகினுடைய ஓசையும் திருவாய்மொழி ஓசையும் ரெண்டும் ஒன்றும். ஆக திருவாய்மொழி சொன்னா பாதுகைதான் வந்திருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு. சதேக நாமாக மனுஸ்மரந்தி, ரெண்டு பேரும் ஒரே பேர். ஆக நம்மாழ்வாருக்கு திருநாமம் சடகோபன் பேர். இவரே அவர் ஈற்றிய திருவாய்மொழி இருக்க அது பாதிகளுடைய இனிய நாதத்தையே அனுகரிக்கிறது. ஆக உய்யும் மொழியை காட்டுவதில் அது திருவாய்மொழி பாதுகைக்கு ஈடாது. பாதுகையை சேவிக்கும் பொழுது நமக்கு நம்மாழ்வார் நினைவுக்கு வருவார், நம்மாழ்வாரை சேவிக்கும் பொழுது பாதுகையும் நமக்கு நினைவுக்கு வரும். ஆகையினால அந்த கர்ணாமிருதம் சொன்னதுனால
நம்மாழ்வாயிற்றிய திருவாய்மொழியானது அமிர்தம் போன்று இருக்கிறது. அமிர்தம் போன்றுங்கிறதுனால அவ்வளவு பரம போக்கியமாக இருக்கு. போக்கியமாக இருந்து ஜராமரணமாகிற வியாதியை நமக்கு போக்குறது, தெரிஞ்சுதா? ஆக பாதிகையினுடைய ஒளிய பின்பற்றி வந்திருக்கு அந்த திருவாய்மொழி ஆயிரியம். அதோட கூட அதனாலேயும் சடகோபன் சொல்லலாம். அதோடு சடவாயுவ ஜெயிச்சவர்கள், அதனாலேயும் சடகோபம். ஆக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசினாக்க அவரை அவரையும் சொல்லிடுவார். திருவாய்மொழி பாதுகையினுடைய ஒளி போலயே திருவாய்மொழியும் ஆயிரமும் இருக்குன்னு சொன்னாக்க, அப்போ திருவாய்மொழியாயம் பேசிய நம்மாழ்வாரையே என்ன சொல்றோம்? பாதுகையன்னே சொல்லிவிடுறோம். ஆக பாதுகைக்கும் சட்டாரின்னு பேரு, நம்மாழ்வாருக்கு சட்டாரின்னு பேரு. ஏன்னா பாதுகையினுடைய ஒளிதான் பிரதிபலிக்கிறது திருவாய்மொழியாக. ஆக இப்ப என்ன சொன்னார்? பாதுகையும் சடகோபனும் ஒருவராக இருந்து உலகத்தெல்லாம் உஜீவிக்கும்படியாக ஒரே பெயரை கொண்டு என்ன நம்மை அனுகிரகிக்கிறார்கள் அப்படின்னு காட்டினார் இந்த ஸ்லோகத்துல. எஸ் சப்தபர்வ யோகதானத்தும் தான் சேஷத்துவ காட்டாம் அவஜன் முராரேகே தஸ்யாபி நாமோத்வகனாத்வயாசு லகுகிருதோ பூது சடகோபசூரிஹி. யஹா சப்தபர்வ யவதான துங்காம் சேஷத்துவ காஷ்டாம் அவஜத் முராரே. நம்மாழ்வார் ரங்கநாதனுடைய சேஷங்கிற பெருமையை பெற்றார். அந்த வெறும் சேஷனா இருந்தா போறாரு. பின்ன ரங்கநாதனுக்கு சேஷன் ஒரு பக்தர், அவருக்கு சேஷன் இன்னொரு பக்தர், அவருக்கு சேஷன் ஒரு பக்தர். இப்படியாக பண்ணி இப்படியாக ஏழாவது பக்தனுக்கு சேஷனாக எட்டாவது பக்தனாக ஆனார் சடகோபசூரி. அதனாலதான் ஆழ்வார் என்ன சாதிச்சார்? வயலும் சுடரளிங்கிற இடத்துல அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எங்கெய்கிறான் தனக்கு அடியார் அடியார் சம்மடியார் அடியார் சமக்கு அடியார் அடியாரம் அடியார் அடியோங்களே என்று தன்னால் தன்னை எட்டாவது பக்தனாக சேஷனாக சொல்லிக் கொண்டார். இருந்தா மாத்திரம் எம்பெருமானுக்கு சந்தோஷம் இல்லை. பின்ன தனக்கு சேஷனா இருக்கிறவனுக்கும் சேஷனா இருக்கும். ஆக பகவத் சேஷத்தை விட பாகவத சேஷத்தும் உயர்ந்தது. அந்த பாகவத சேஷத்திலையும் பல பருவங்கள் தாண்டி இருந்துட்டா அதை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை. அதனால எட்டாவது சேஷத்துவத்தை பெற்றார் சடகோபரம். ஆக எம்பெருமானுக்கும் தமக்கு நடுவில் ஏழு பேரை நிறுத்தி எட்டாவது சேஷனாக ஆனார் ஆழ்வார். லகுகிருதோபு சடகோபசூரிஹி. இப்போ எட்டாவது சேஷத்துவத்தை பெற்றார் ஆழ்வார்னு சொன்னோம். அதை விட சடகோபன் என்று பெயரை சூட்டிக்கொண்டு பாதுகாதேவி தேவியினுடைய சேஷத்துவ காட்சியை வளர்ந்து ஒன்பதாவது சேஷனாக ஆயிற்று. சேஷத்தும் ஆழ்வாரை விட மிஞ்சி மேல வந்துவிட்டு இப்போ பாதுகைக்கு. எப்படின்னு கேட்டார், இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு என்ன நம்மாழ்வாருடைய பெயரை சூட்டிக்கின்றது. நம்மாழ்வாருக்கு சடகோபன் பெயரு, அந்த பெயரை பாதுகை தான் சூட்டிக் கொண்டிருக்கு.